ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு அவல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லட்டு செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் லைக் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான கமெண்ட் வந்து வனிதா மாறின்றவங்க வந்து, ஷாப்பிங்னா விவிஜி, குக்கிங்னா ஆர்விஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அடுத்த கமெண்ட் வந்து அரவிந்த் குமார்ன்றவங்க வந்து, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பிளாக் லவர்ஸ் வந்து, சூப்பர் ப்ரோ, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மேலும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அவல் லட்டுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் பவுல், ஒரு கப் அளவு நான் வந்து அவல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அவலை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 அளவுக்கு வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் பவுட்ரு மாதிரி கிடைக்கும். அதனால் நம்ம வறுத்துக்கலாம், ஈஸியாக வந்து அரைப்பட்டுரும். அதனால தான் நம்ம வந்து வறுக்கிறோம். அதுவும் இல்லாமல் வறுத்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த அவளோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கும். இப்போ வந்து அவள் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆகணும். அந்த மாதிரி பார்த்ததுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த லட்டை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டைம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு அவல் லட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான லட்டு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த அவலை வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி ஒரு 5 நல்லா கூல் டவுன் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம வச்சிருந்த வறுத்து வச்சிருந்த அவலை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 1 அளவு அவல் வந்து இன்றைக்கி சேர்த்துருந்தேன். அந்த இதை வந்து நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா அவளையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 அளவு வந்து நான் 1 அவள் எடுத்ததுனால ஒரு 1/2 அளவு வந்து வெள்ளத்தை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி சுகர் சேர்க்க போகிறதுல, அதனால நம்மளுக்கு வந்து வெள்ளமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பவுட்ரு பண்ணியாச்சு மிக்சியில். ஒரு 30 மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும், நல்லா பவுட்ரு ஆகும். அதேமாதிரி ரொம்ப பவுடர் ஆகாது வந்து, இது வந்து அவளுனால பவுடர் வந்து ஆகாது. அதனால் கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு பேனை வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்க முடியும். இன்றைக்கி நான் வந்து திராட்சை சேர்க்க போகிறதில்ல. திராட்சை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 to 15 பல்ல அளவு வந்து முந்திரி பருப்பு நல்லா ஒரு பொடிசாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்க வந்து நம்மளுக்கு லட்டு வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பவுடரை வந்து நல்லா கட்டி இருக்கும், அதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த நெய்யில் முந்திரி பருப்பு வச்சுருந்தோம்னா அதை வந்து நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய்யோடு வந்து அந்த அவல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வெள்ளை ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து அவ்வளோ சுகர் வந்து இருக்காது. அதனால் இதை வந்து அவங்க சாப்பிட்லாம். ஒரு 50 அளவு பாலை வந்து நல்லா வெதுவெதுப்பாக கூல் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஒரு 50 பாலை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ண வேணாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு உருண்டை வந்து உங்களுக்காக பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி.
அவல் லட்டு கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அழுத்தி மட்டும் உருண்டை பிடிங்க, அதான் அழகாக உருண்டை வரும். ரெண்டு கை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி பசிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான் உருண்டை பிடிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது ரொம்ப ஒரு ஹீட்டாகவும் இருக்காது, பால் மட்டும் வெது வெதுப்பாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து உருண்டை வந்து நம்மளுக்கு பிடிச்சாச்சு, நல்லா அழுத்தி மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா உருண்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் நல்லா அழுத்தி மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஒரு லட்டை வந்து நம்ம ஊட்டிட்டோம். இன்னும் மீதி பால் இருக்குல்ல, அந்த பாலை வந்து அந்த அவலில் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்டை நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 6-7-8 லட்டு வந்துச்சு இன்றைக்கி, ஒரு கப்பில். நீங்கள் அந்த கணக்குக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சுருண்டு வந்துச்சு. கொஞ்சமாக பால் ஊற்றணும், ஆனால் நல்லாவேவும் உருண்டை பிடிக்க வருது. இன்னொரு லட்டி உங்களுக்கான பிரித்து காமிக்கிறேன். நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும், ஆனால் வந்து லட்டு வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் பார்த்தீங்களா, கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை, அந்த நெய் மட்டும்தான் லைட்டாக ஒட்டியிருக்கு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவு வந்து நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளவுல ஒரு லட்டு வேறு லெவலாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான அவல் யூஸ் பண்ணி லட்டு வந்து எப்படி செய்கிறதை பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.